ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரீசெண்ட் டைமில் சேலத்துக்கு போயிருந்தப்போ நம்ம தமிழ்நாட்டோட பெரிய டேமான மேட்டூர் டேமுக்கு தான் விசிட் பண்ணியிருந்தேன். இந்த டேமுக்கு போகிற எல்லாருமே இந்த முனியப்பன் கோயிலுக்கு போயிட்டு தான் போகிறாங்க. சரி, நம்மளும் போய் பார்ப்போமே அப்படின்னு முனியப்பன் கோயிலுக்கு போய் பார்த்தா செம்ம கம்பீரமாக உட்காந்துட்டு இருந்த அவரை பார்த்துட்டு வெளியே வந்து வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு டேமை விசிட் பண்ணலாம்னு போனால் மேலே போயெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால சரி டேம் பார்க்குக்கு போகலாமேன்னு பிளான் பண்ணி உள்ளே போனால் இந்த வெயிலில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. சரி, உள்ளே போய் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு போனால் முன்னாடி போனோன்னே இந்த ஒரு போர்டை பார்த்தேன். இதில் டேமோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ முடித்தாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் போட்டிருக்காங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு பக்காவான ஸ்பாட்டு தான் இந்த பார்க்கு. இது வெயில் டைமுங்கிறதுனால வாட்டர் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பார்க்குக்கு உள்ள சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா நிறைய இருக்குது. சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போனால் செம்மையாக பிளேவும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்பு முயல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. பாம்புங்களை பார்த்துட்டு அடுத்ததாக ஃபிஷ் அக்வேரியம்குள்ளே போகலான்ட்டு 5 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் வழக்கமாக நம்ம பார்க்குற நிறைய ஃபிஷ்ஷோட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு மேட்டூர் டேம் தண்ணியில் ஒரு குளியலை போடலான்னு பார்த்தா வாட்டர் ஃப்ளோ ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் செம்ம ஸ்கிட்டியாக இருந்துச்சு. அதனால் குளித்து என்ஜாய் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல, வந்ததுக்கு ஒரு 2 பிக்காவது எடுப்போம் மேடம் அப்படின்னு எடுத்து தள்ளிட்டு இருந்தேன்.